நாம் மீண்டும் குருகலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் தொடர்ச்சியாக 2019 ஆண்டு எம்சிக்கு வினாக்கள் பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வினாக்களை எவ்வாறு இலகுவான முறையில் செய்யலாம் என்பதை மாணவர்கள் நன்கு அவதானித்து விளங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் 2019 ஆண்டு எம்சிக்கு வினாக்களை தொடர்ச்சியாக செய்வோம். நாம் 30வது வினாவை அவதானியுங்கள். 30வது வினா ஒரு தேர்மல் விசிக்ஸ் சம்பந்தமான வினா. இதில் வெப்ப இயக்கவியல் சம்பந்தப்பட்டது. இதில் கேட்கப்பட்டுள்ளது பாருங்க, இதில் கேட்கப்பட்டிருக்குது வாயு விரிகையில் உச்சக்தியில் ஏற்படும் மாற்றம். அதில் சொல்லப்பட்டிருக்குது பாதை பாருங்க, இதில் சொல்லப்பட்டு இலட்சிய வாயு பிவி வரையப்படுத்து காட்டப்பட்டுள்ளவாறு நிலை ஏயிலிருந்து நிலை சீர்க்கு நிலை ஏயிலிருந்து நிலை சீர்க்கு ஏபிசி மூலமும் ஏடிசி ஆக இரு வெவ்வேறு பாதைகளில் விரிவடைகின்றது. சொல்லப்பட்டிருக்குது ஏபிசி பாதை ஏடிசி பாதை இரு பாதைகளில் விரிவடைந்தாலும் ஆரம்பிக்கப்படுவது ஏயிலிருந்து முடிவடைது சீல. பாருங்க ஏபிசி ஆரம்பிக்கப்படுவது ஏயில் முடிவடைது சீல். அடுத்தது சொல்லப்பட்டு ஏடிசி பாதை ஆரம்பிக்கப்படுவது ஏயில் முடிவடைது சீல். இரு சந்தர்ப்பங்களிலும் ஆரம்பம் முடிவு சமனாக இருப்பதால் ஏபிசி பாதை வழியாகவும் ஏடிசி பாதை வழியாகவும் அகசக்தி மாற்றம் சமனாக இருக்கும். இது மாணவர்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். கேட்கப்பட்டிருக்கு ஏடிசி வழியே வாய் விரிகையில் உச்சக்தியில் ஏற்படும் மாற்றம். இப்போ வாய் ஏடிசி வழியே உச்சக்தியில் ஏற்படும் மாற்றமும் ஏபிசி வழியே உச்சக்தியில் ஏற்படும் மாற்றமும் சமனாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு எழுதலாம் அகசக்தி மாற்றம் ஏலிருந்து பி பிளஸ் அகசக்தி மாற்றம் பியிலிருந்து சியும் அகசக்தி மாற்றம் ஏலிருந்து டி பிளஸ் அகசக்தி மாற்றம் டியிலிருந்து சி சமனாக இருக்கும். இப்போ கேட்கப்பட்டிருக்குது அகசக்தி மாற்றம் ஏடிசி. அப்போ அகசக்தி மாற்றம் ஏடிசி ஆனது அகசக்தி மாற்றம் ஏபிசிக்கு சமனாக இருக்கும். அப்போ அகசக்தி மாற்றம் ஏபிசி ஏ டு பி பிளஸ் பி டு சி ஆக இருக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்குது வாயு உறிஞ்சப்படும் போது வெப்பங்கள் 200 ஜூல் 700 ஜூல். பாருங்க அகசக்தி மாற்றம் ஏலிருந்து பீர்க்கு கனவுலவில் மாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே செய்யப்பட்ட வேலை பூச்சியமாகும். ஏலிருந்து பீர்க்கு செய்யப்பட்ட வேலை பூச்சியம் என்பதால் அகசக்தி மாற்றம் 200 ஜூலாக இருக்கும். அப்போ ஏலிருந்து பீர்க்கு 200 ஜூல். அடுத்த பீலிருந்து சீக்கு அவதானித்தால் பீலிருந்து சீர்க்கு அகசக்தி மாற்றம் இதில் சொல்லப்பட்டிருக்குது வாய் உறிஞ்சப்படும் போது வெப்பங்கள் தரப்பட்டிருக்குது 200 ஜூல் 700 ஜூல் சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் பியிலிருந்து சீர்க்கு வேலை செய்யப்படுவதால் இந்த வேலையை நாங்கள் காண வேண்டும். செய்யப்பட்ட வேலை இந்த பரப்பளவை தரும். செய்யப்பட்ட வேலையானது பிசி மூலம் செய்யப்பட்ட வேலை இந்த பரப்பளவை கொடுக்கும். எங்களுக்கு தெரியும். ஆகவே அகசக்தி மாற்றம் ஏபிசி அகசக்தி மாற்றம் ஏடிசி சமனாக இருப்பதால் கேட்கப்பட்டிருக்குது அகசக்தி மாற்றம் ஏடிசி. அகசக்தி மாற்றம் ஏடிசி ஆனது அகசக்தி மாற்றம் ஏபிசி சமனாக இருக்கும். நாங்கள் அகசக்தி மாற்றம் ஏபிசி ஆனது பாருங்க அகசக்தி ஏபி ஏ டு பி பிளஸ் அகசக்தி மாற்றம் பி டு சியாக இருக்கும். ஏ டு பி கனவளவில் மாற்றம் ஏற்படாதபடியால் செய்யப்பட்ட வேலை பூச்சியமாக இருக்கும். ஆகவே ஏ டு பி டெல்டா கியூ சமன் டெல்டா யூவாக இருக்கும். ஆனால் டெல்டா கியூ தரப்பட்டிருக்குது 200 ஜூல். ஆகவே டெல்டா யூ ஏ டு பி 200 ஜூலாக இருக்கும். மீண்டும் பி டு சி அகசக்தி மாற்றம் பி டு சி அகசக்தி மாற்றம் நீங்கள் பயன்படுத்தலாம். டெல்டா கியூ சமன்
delta u plus delta w ஆனா delta u சமன் delta q ல இருந்து delta w கழிக்க வேண்டும் ஆனால் b to c வேலை செய்யப்படுவதால் b to c வேலை செய்யப்படுவதால் இந்த வேலையை காண வேண்டும் அந்த வேலையை காண்பதற்கு இந்த பரப்பளவை காண வேண்டும் வேலையை காண்பதற்கு இந்த பரப்பளவை நான் காண வேண்டும் இந்த b ல இருந்து c குறிய இந்த பரப்பளவை கண்ணீர் கண்டால் அந்த பரப்பளவு பாருங்க அந்த பரப்பளவை நாங்கள் டெல்டா கியூல இருந்து செய்யப்பட்ட வேலையை கழிக்க வேணும் செய்யப்பட்ட வேலை தான் இந்த பரப்பளவு அப்போ டெல்டா கியூ 700 ஜூல்னு தரப்பட்டிருக்குது ஆகவே 700 மைனஸ் இந்த பரப்பளவு பாருங்க இவ்வளவும் 3 × 10³ 6 × 10³ அப்போ 3 × 10³ன்னு வரும் இந்த பரப்பளவு இந்த இந்த நீளம் 3 × 10³ திரும்ப இந்த நீளம் 2 × 10¹ 6 × 10¹ கழிச்சு விட்டீங்க என்றால் 4 பாருங்க அதில் இது கழிச்சு விட்டீங்க என்றால் இது 2 × 6 அப்போ கழிச்சு விட்டீங்கன்னா இந்த பரப்பளவு வரும் இவ்வளோ இவ்வளோ பரப்பளவும் இதில் இது 0 0 அது 6 × 10¹ 6 × 10¹ 3 × 10³ இதை சுருக்கி விட்டீங்க என்றால் 700 ஜூல்னு கிடைக்கும் ஆகவே எங்களை அகசக்தி மாற்றம் 700 ஜூல் ஆகவே 3வது விட ரைட் அடுத்த கேள்வி 31வது கேள்வி பாருங்க அவதானியங்கள் 31 இது நீங்கள் கணிப்பு மூலம் செய்வதாக இருந்தால் சரி நேரம் எடுக்கும் எங்களை 2 நிமிடத்தை செய்ய முடியாது கூடிய நேரம் எடுக்கும் ஆகவே நான் குறுகிய முறையில் எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் அதில் சொல்லப்பட்டு 1 மீட்டர் உயரத்திலிருந்து சுயாதீனமாக விளைவிடப்படுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ 1 மீட்டர் உயரத்திலையும் சுயாதீனமாக விளைவிடப்படும் போது எங்களுக்கு சக்தி காப்பு விதியை பயன்படுத்தி எங்களுக்கு இப்படி ஒரு சமன்பாடை பெறலாம் MgH7 ½mv² MgH7 ½mv² இந்த சமன்பாட்டிலிருந்து எங்களுக்கு எழுதலாம் H நேர் V சமன் V² நேர்வீசமாக வி வர்க்கம் இந்த சாம்பாடை பயன்படுத்தி இந்த வினாவை இலவாக செய்யலாம் பாருங்க எவ்வாறு இலவாக செய்யலாம் என்று பார்ப்போம் பாருங்க MgH7 ½mv² இதில் எச் நேர்வீசமாக வி வர்க்கம் முதலாவது பாருங்க முதல கேட்கப்பட்டிருக்குது 3 பின்னதைப்புக்கு பின்னர் ஆமாம் முதலாவது சந்தர்ப்பத்தில் எச் நேர்வீசமாக வி வர்க்கத்தை பயன்படுத்தும் போது 3வது சந்தர்ப்பம் முதலாவது சந்தர்ப்பத்தில் இதில் வர்க்கம் எச் நேர்வீசம் விஎல் வி வர்க்கம் 3வது முதலாவது சந்தர்ப்பத்தில் வி வர்க்கத்தில் வர்க்கம் அப்போ 3வது சந்தர்ப்பத்தில் வரும்போது 3 × 4 ஆறாம் அடுக்குன்னு வரும் ஏன்னா அதில் சொல்லப்பட்டு 25 வீதமாக குறையும் என்று சொல்லப்பட்டு வேகமான 25 வீதத்தை குறையுது அப்போ ஆரம்பத்தில் வேகத்தை நாங்கள் விஎன் எடுத்தால் பாருங்கள் ஆரம்ப வேகத்தை நாங்கள் விஎன் எடுத்தால் 25 வீதமாக குறையிறது சொல்லப்பட்டிருக்குது அப்போ 25 வீதம் என்றால் 25 × 100 1 × 4 V இப்போ கழிச்சு விட்டீங்க என்றால் 3 × 4 V என்று கிடைக்கும் 25 வீதம் குறையுது அப்போ 3 × 4 அப்போ முதலாம் சந்தர்ப்பத்தில் 3 × 4 வர்க்கம் 2வது சந்தர்ப்பத்தில் 3 × 4 4வது அடுக்கு 3வது சந்தர்ப்பத்தில் 3 பின்னதைப்புக்கு பின்னர் 3 × 4 4வது அடுக்கு ஆகவே சரியான விட 3வது விட 4வது விட இந்த முறையில் செய்தீங்கன்றா இலகுவாக செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் கணிப்பு மூலம் செய்தீங்கன்றா சாம்பாடு எடுத்து பிரதிட்டு செய்யும்போது உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த கேள்வியை செய்வது கஷ்டமாக இருக்கும் ஆகவே இந்த முறையை பின்பற்றினால் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் மாணவர் யாகமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சாம்பாட்டின்படி எச் நேர் வேசம் வி வர்க்கம் விஎல்ல விஆ இருந்தால் 3 × 4 3வது அடுக்குன்னு வரும் வி வர்க்கம்னு படியாத்தால் 3 × 4 6வது அடுக்கு அடுத்த வினா அவதானியங்கள் இது சடமும் கதிர்ப்பும் என்ற பகுதியில் கேட்கப்பட்டுள்ள வினா இதில் சொல்லப்பட்டிருக்குது அதில் தரப்பட்டிருக்குது பிளாங்கின் மாதிரி தரப்பட்டிருக்குது வேலை சார்பு தரப்பட்டிருக்குது கேட்கப்பட்டிருக்குது நீண்ட அலை நீளம் அப்போ நீண்ட அலை நீளமாக இருந்தால் பாருங்க இந்த சாம்பாடை பயன்படுத்திக்கிறேன் எச்எஃப் சமன் அல்லது எச் இன்டு சிங்கில் லம்டா சமன் 5 பிளஸ்
ஆஃப் எம் வி மேக்சிமத்தின் வர்க்கம். இதன்படி உயர்வு கேட்கப்பட்டிருக்குது. உயர்வு கேட்கப்பட்டதால் எங்களுக்கு ஹெச் எஃப் நோட் சமன் ஃபைவ் என் எழுதலாம். மேக்சிமம் தான் கேட்கப்பட்டிருக்குது. இப்போ ஹெச் எஃப் நோட் சமன் ஃபைவ் என் எழுவி நீங்கள் கண்டால் எஃப் நோட்டு இழிவாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் இழிவு இழிவு எஃப் நோட் இழிவாக இருக்கும். எஃப் நோட் இழிவாக இருந்தால் லம்டா மேக்சிமமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த ஹெச் எஃப் சம் ஹெச் எஃப் நோட் சமன் ஃபைவ் என் எழுதலாம். ஆகவே ஹெச் இன் டு அதில் எஃப் நோட்டு பதிலாக எழுதலாம். சிங்கில் லம்டா மேக்சிமம் ஏனென்றால் நாங்கள் இழிவு மீட்டர்னு எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இழிவு மீட்டர்னாக இருந்தால் லம்டா மேக்சிமமாக இருக்கும். ஆகவே ஹெச் ஹெச்சிங்கில் லம்டா மேக்சிமம் தான் ஃபைவ் என்று வரும். இதில் ப்ரையரிட்டிங் என்றால் உங்களுக்கு கேட்கப்பட்ட விடை எடுக்கலாம். லம்டா மேக்சிமம் கேட்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த சாம்பாடை பயன்படுத்தி சாம்பாடில் நேரடியாக பிரதிட்டிங் என்றால் இலகுவான முறையில் விடை எடுக்கலாம். இந்த சாம்பாடு தான் பொதுவான சாம்பாடு. கேட்கப்பட்டிருக்குது மேக்சிமம் லம்டா மேக்சிமம் கேட்கப்பட்டிருப்பதால் இழிவாக இருக்கும். மீட்டர் இழிவாக இருக்கும். இழிவு மீட்டராக இருக்கும். இழிவு மீட்டராக இருந்தால் எங்களுக்கு இயக்க சக்தி வராது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களுக்கு இரண்டாம் விடை கிடைக்கும். ரைட். அடுத்த வினா அவதானியங்கள் 33வது வினா. பிறகு இதை இலகுமான முறையில் வினா செய்யலாம். பிறகு இந்த வினா அவதானித்தையும் கண்டால் அதில் படம் ஒன்றின் பருமம் தரப்பட்டிருக்குது. 30 மில்லிமீட்டர் தர 40 மில்லிமீட்டர். ஆனால் வில்லையிலிருந்து தூரம் தரப்பட்டிருக்கு 4 மீட்டர்னு சொல்லி அதில் விம்பத்தின் பருமம் தரப்பட்டிருக்குது 1.2 1.6. விம்பத்தின் பருமம் தரப்பட்டிருக்குது 1.2 1.6 என்று பாருங்கள். இதில் பொருள் பொருள பருமன் 30 மில்லிமீட்டர் 40 மில்லிமீட்டர். இப்போ பொருள பருமன் இதில் 30 மில்லிமீட்டர், இதில் விம்பம் 1.2 மீட்டர் அல்லது 40 மில்லிமீட்டர் விம்பம் 1.6 மீட்டர். அப்போ பாருங்கள் இலகுவை எங்களை கண்டுபிடிக்கலாம். எத்தனை படம் குருப்பெருத்த என்று சொல்லி இப்போ 30 மில்லிமீட்டரை எத்தனையால் பெருக்கினால் 1.2 மீட்டர் கிடைக்கும். இப்போ இலகுவாக எத்தனை விம்ப உருப்பெருக்கத்தை கண்டுபிடிக்கலாம். உருப்பெருக்கத்தை கண்டுபிடிக்கலாம். எத்தனை மடங்கு உருப்பெருக்கப்பட்டிருக்குது 40 மடங்காக. பாருங்கள் 30 மில்லிமீட்டரை எத்தனை பெருக்கினா 1.2 மீட்டர் கிடைக்கும். அப்போ எத்தனை மடங்கு உருப்பெருக்கப்பட்டிருக்குது. உருப்பெருக்கத்தை இலகுவாக காணலாம். உருப்பெருக்கம் தெரியுமா இருந்தால் தூரம் தரப்பட்டிருக்குது. எவ்வளோ தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கு தரப்பட்டிருக்குது. ஆக இலகுவாக அந்த குவிய தூரத்தை காணலாம். பாருங்கள் எவ்வாறு காணலாம்னு பாருங்கள். முதல்ல எங்களுக்கு இந்த சாம்பாடை குறிவிளக்க பயன்படுத்தி இப்போ நாங்கள் வில்லை இந்த பக்கம் பொருள் வைக்கப்பட்டிருக்குது. இங்கே விம்பம் உருவாகுது. இப்போ இந்த நான் குறிவிளக்கப்பட இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் எங்களுக்கு குறிவிளக்க பயன்படுத்திங்கன்றால் 1+m சமன் VOF கிடைக்கும். அப்போ இதில் இல்லை பாருங்கள் இந்த சாம்பாட்டில் வில்லை சூத்திரத்தில் குறிவிளக்கு முக்கியம். குறிவிளக்க பயன்படுத்தி வியால் பெருக்க விட்டீங்கன்றால் 1+m சமன் VF கிடைக்கும். இதில் நான் சொன்ன உருப்பெருக்க 40 மடங்குன்னு சொல்லி ஏன்னா 30 மில்லிமீட்டரை 1.2 பறிக்கினாத்தால் எங்களுக்கு 40 கிடைக்கும். அல்லது 40 மில்லிமீட்டரை 40 பறிக்கினாத்தான் 1.6 மீட்டர் கிடைக்கும். ஆக உருப்பெருக்க 40. அப்போ 1+40 சமன் வி தரப்பட்டிருக்குது 4. அப்போ 4 எஃப். இப்போ எஃப் கண்டிங் என்றால் 4 41 மீட்டர்னு வரும். அப்போ நீங்கள் இதை சென்டிமீட்டர் மாற்றி விட்டீங்கன்றால் 9.8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ரைட். அடுத்த கேள்வி 34வது கேள்வி அவதானியுங்கள். இதுவும் இலகுவாக செய்யலாம். இது எலிமிசேக்கம் சம்பந்தமான கேள்வி. உங்களுக்கு தெரியும் எலிமிசேக்கமாக இருந்தால் ஒரு பொருள் எலிமிசேக்கத்தை ஆற்றும் போது அதில் 6 முடுகளானது ஏ சமன் -ω^2x. இப்போ உங்களுக்கு தெரியும் எலிமிசேகத்தில் ஏ சமன் -ω^2x. இது சாம்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எலிமிசேகம் என்றால் என்ன? எலிமிசேகம் சாம்பாடு. இந்த சாம்பாடை பயன்படுத்திங்கன்றால் இந்த கேள்வியை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த சாம்பாடு இந்த கேள்வி செய்வதற்கு ஏ சமன் -ω^2x என்ற சாம்பாடு நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ வினா அவதானியங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் எடுப்போம். இந்த
குழாயானது நிலைகுத்தாக எச்சாலம் அமைந்து மிதக்குது. அது சொல்லப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் அமைந்து மிதக்கும் போது எங்களுக்கு எம்ஜிஎச் சமன் எச்சாலம் அமைந்து மிதக்கும் போது ஏஹெச் ரோஜின்னு எழுதலாம். நிறைய மேலிழப்பும் சமனாக இருக்கும். மிதக்கும் போது நிறைய மேலிழப்பும் சமனாக இருக்கும். எம்ஜிஎச் சமன் ஏஹெச் ரோஜின்னு எழுதலாம். ஆனால் அப்போ சொல்லப்பட்டிருக்குது ஒரு சிறிய நிலைக்குத்து இடைப்பெயர்ச்சி கொடுக்கப்படுமெனின் குழாயின் தொடர்ந்து வரும் இயக்கத்தின் அலைவு காலம் ஜாது. அப்போ நாங்கள் சிறியோர் இது இடப்பெயர்ச்சியை கொடுத்து விட்டீங்க, எக்ஸ் தூரம் இதை நாங்கள் இடப்பெயர்ச்சியை கொடுத்து விட்டீங்கன்றால், இது எக்ஸ் தூரம் இடப்பெயர்ச்சி நாங்கள் எக்ஸ்ன்னு எடுத்தால் இது தொடர்ச்சியாக எலிமினேஷன் இயக்கத்தை ஆட்டு கொண்டு இருக்கும். அலைஞ்சு கொண்டு மேல் நிலைக்குத்தாக மேலேயும் கீழே அலைஞ்சு கொண்டு இருக்கும். நான் எக்ஸ் தூரத்தினால் ஏற்படும் மேலிதைப்பு கண்டீங்கன்றால் இந்த கேள்வியை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்க, நாங்கள் எப்சமன் எம்ஏ பயன்படுத்தினால் எப்சமன் எம்ஏ பயன்படுத்தி எப்சமன் எம்ஏ பயன்படுத்தி நாங்கள் எடுப்போம் மேலுதேய்ப்பு. எக்ஸ் 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 தூரம் இடைப்பேச்சு என்று எடுத்தீங்கன்றால் அந்த எக்ஸ் தூரம் இடைப்பேச்சியால் ஏற்படும் மேலுதேய்ப்பு இதன் காரணமாகத்தான் இது அலைஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் எப்சமன் எம்ஏ பயன்படுத்தினால் பாருங்கள் எம்ஏ சமன் மேலுதேய்ப்பு எப்சமன் எம்ஏ. அப்போ எப்சமன் எம்ஏல எஃப் பதிலாக எழுதலாம். எக்ஸ் தூரம் எக்ஸ் தூரம் இடைப்பெயர்ச்சி அடைவதால் மேலுதைப்பு ஏஎக்ஸ் ரோஜி. அப்போ எம்ஏ சமம் மைனஸ் ஏஎக்ஸ் ரோஜி என்று எழுதலாம். ஏன்னா எலிமேஸ் இயக்கம் மேலும் கீழே அலைஞ்சு கொண்டு இருக்கும். ஆகவே மைனஸ் ஏஎக்ஸ் ரோஜின்னு எழுதலாம். இதிலிருந்து ஏ சமன் மைனஸ் ஏ ரோஜி இங்கிலெம் இன்டு எக்ஸ். அப்போ இது ஒரு பாருங்க, இது ஒரு எலிமேஸ் இயக்க சமன்பாடு. ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் என்ற வடிவத்தில் இருக்குது இந்த சமன்பாடு. ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் என்ற வடிவத்தில் இருக்குது. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு ஒமேகா வர்க்கத்தை எழுதலாம் ஏ ரோஜியங்கில் எம் என்று. அப்போ ஒமேகா வர்க்கம் சமன் ஏ ரோஜியங்கில் எம் என்று எழுத முடியுமா இருந்தால் எங்களுக்கு தெரியும் டி சமன் டூ பையங்கில் ஒமேகா. டி சமன் டூ பையங்கில் ஒமேகா. ஆகவே ஒமேகா பாருங்க, ஒமேகா சமன் வர்க்க மூலம் ஏ ரோஜியங்கில் எம். இதை பிரதிட்டீங்க என்றால் எங்களுக்கு இலகுவாக விடையை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இரண்டாம் விட வரும் டி சமன் டூ பையங்கில் ஒமேகா தானே. அப்போ டி சமன் டூ பையங்கில் ஒமேகா, ஒமேகா சம் வர்க்க மூலம் ஏ ரோஜியங்கில் எம். அப்போ ஏ ரோஜி கீழே வரும் எம் மேலே வரும். ஆகவே இரண்டாம் விட கிடைக்கும். அடுத்த 35வது வினாவதானியங்கள். 35வது வினா இதில் வேக நேரம் தரப்பட்டிருக்குது. முதலாம் சந்தர்ப்பத்தில் இந்த வாகனம் ஆறு முடுகுது. இரண்டாம் சந்தர்ப்பத்தில் வாகனம் சீரான வேகத்தில் செல்லுது. மூன்றாம் சந்தர்ப்பத்தில் அமர் முடுகுது. அப்போ சீரான வேகத்தில் செல்லும்போது வாகனம் சீரான வேகத்தில் செல்லும்போது ஆறு முடுகள் பூஜ்ஜியம். வாகனம் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது ஆறு முடுகள் பூஜ்ஜியம். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இதில் மாற்றம் ஏற்படாது. ஆறு முடுகும் போதும் அமர் முடுகும் போது தான் மாற்றம் ஏற்படும். பாருங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று. நீருள்ள பாத்திரம் ஒன்றில் இயக்கம். ஒரு பாத்திரத்தில் நாங்கள் நீர் எடுத்தால், ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து ஒரு கிடையான மேசையில் வைங்க. ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து கிடையான மேசையில் வைத்தீங்க என்றால் இந்த சுவரில் F1 விசையும் இந்த சுவரில் F2 விசையும் தொலைப்படுமென்று எடுத்தால் இந்த நீர் காரணமாக சுவரில் இதில் நியூட்டனை மூன்றாவது படி தாக்க மறுதாக்க விசை தெளிப்படும். நீரானது பாத்திரத்தின் சுவருக்கு விசையை வழங்கும், திரும்ப பாத்திரமான நீருக்கு விசையை வழங்கும். அதான் இதில் சோடி விசை தொலைப்படும். இப்போ நான் இதில் நீரில் தொலைப்படும் விசையை மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்குது. F1 F2 உண்டு. இப்போ பாத்திரம் சமனில் இருக்கும்போது, பாத்திரம் சமனில் இருக்கும்போது அல்ல சீரான வேகத்தோடு இயங்கும் போது ஆறு முடிவாக பூச்சியம். அப்போ நாங்கள் F7 MA பயன்படுத்தும் போது F1 F2 சமனாகும். ஆறு மணிக்கு பூஜ்ஜியம், ஆகவே விலை விசை பூஜ்ஜியம். ஆகவே F1 F2 சமனாகும். அப்போ F1 F2 சமனாக இருந்தால் பாருங்க, எங்களுக்கு தெரியும் H1 H2 இந்த உயரங்கள் சமனாகும். ஆகவே திரவம் கிடையாக இருக்கும். ஆறு முடுகும் போது ஆறு முடுகலாம் அல்ல அமர் முடுகலாம், நாங்கள் ஆறு முடுக கருதுங்கடா. ஆறு முடுகும் போது திரும்ப நாங்கள் F7 MA பயன்படுத்தினால் பாருங்கள் F1 மைனஸ் F2 சமன் எம்ஏன்னு கிடைக்கும். இப்போ ஆறு முடுகும் போது பாத்திரம் ஆறு முடுகும் போது சீரான ஆறு முடுகு இயங்கும் போது
F1 minus F2 சமன் MA. F1 minus F2 சமன் MA என்று வரும். ஆனால் R முடுகிறுந்தால் R முடுகும் போது MA plus ஆக இருக்கும். A plus ஆக இருக்கும். அமர் முடுகிறுந்தால் R முடுகிறுந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்பு R முடுகும் போது A plus ஆக இருந்தால் கட்டாயம் F1 minus F2 சமன் MA. R முடுகும் போது MA plus பெருமானம் கிடைக்கும். ஆக நிச்சயமாக F1 பெறுது F2 ஆக இருக்கும். அப்போ இந்த பக்கத்தில் சொல்லப்படும் விசை F1 பெருதாக இருக்கும் F2 விட. ஆகவே H1 பெருது H2 ஆக இருக்கும். H1 பெருது H2 ஆக இருக்கும். ஆகவே நீர் மட்டம் இப்படி சாரி கிடையாக இருக்காது. இப்படி நீர் மட்டம் என்ன செய்யும்னா இப்படி வரும். இது வேணும்னா எங்களுக்கு இந்த H1 உயரத்தை கேட்கப்பட்டால் எங்களுக்கு H உயரம் காணலாம். டான் தீட்டா சமம் H ஓவர் L சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த உயரத்தை வேணும்னா காணலாம். இந்த கோணத்தை தீட்டான்னு எடுத்தால் இந்த கிடையோட சாய்வு அமைக்கும் கோணம் தீட்டான்னு நாங்கள் கருதுனா டான் தீட்டா சமம் HOL அல்லது எங்களுக்கு டான் தீட்டா சமம் A:G என்றும் எழுதலாம். அல்லது டான் தீட்டா AOG என்றும் எழுதலாம். இதெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. ஆரம்பத்தில் ஓய்வில் இருக்கும் போது அல்ல சீரான வேகத்தில் இயங்கும் போது இந்த இப்படி தான் நிலைகுத்தாக இலை இருக்கும். தக்க இப்படி தான் இருக்கும். ஆறு முடுகும் போது பாத்திரம் சீராக ஆறு முடுகும் போது இப்போ திரும்ப நாங்கள் நீருக்கு பயன்படுத்தலாம். நாங்கள் ஒரு இது ஒரு நீரண்டு கருதுனீங்கண்டா இது ஒரு நீரண்டு கருதி பயன்படுத்தும் போது இப்போ F1 மைனஸ் F2 சமம் MA என்று வரும். அப்போ எம் என்பது நீட திணிவு. திரும்ப தக்கேன்னு கருதுனுண்டால் திரும்ப F1 F2 மாற்றம் இல்லை. F1 F2 மாற்றம் இல்லை. அப்போ F1 மைனஸ் F2 சமன் நாங்கள் M-A எடுத்தால் அப்போ F1 F2 மாறலி. அப்போ F1 மைனஸ் F2 மாறலியாக இருந்தால் இப்போ வருங்க என்ன எடுக்கமாட்டா F1 மைனஸ் F2 சமன் MA வராது. M-A வராது. ஏனென்றால் இதில் நீட திணிவு பெருஸ். ஆகவே இந்த பக்கம் T cos θ கூட்டப்படும். இட கூறுன்னு வரும். இந்த இழுவேன்னு சொல்லிப்படும் கீழ் நோக்கி அந்த இழுவேட கூறு வரும். அப்போ இழுவேட கூறு இந்த இப்படி சரிஞ்சாதான் கூட்டப்படும். இந்த பக்கம் சரிஞ்சால் இப்படி சரியமாக இருந்தால் கழிக்கப்படும். இப்படி சரியமாக இருந்தால் கழிக்கப்படும். ஆனால் இப்போ கூட்டப்படணும். ஏன்னா M-MA விட சிறுது. தக்கேட திணிவு நீட திணிவு விட சிறுது. ஆக இந்த பக்கம் கூட்டப்படும். T cos θ கூட்டப்படணும். அப்போ T cos θ கூட்டப்பட வேண்டுமா இருந்தால் இப்படித்தான் இல்லை வர வேண்டும். இதே மாதிரி அது இது தக்கைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் இதை நாங்கள் ஒரு உலோகம்னு எடுத்தால் உலோகம்னு எடுத்தால் இரும்புன்னு கருதினா இல்லை செப்புன்னு கருதினா உலோகம்னு கருதினால் உலோகம் மிதக்க இப்படி மிதக்காது. இப்படி நாங்கள் இலை மூலம் கட்டி தொங்க விடணும். உலோகத்தை இப்படி கட்டி தொங்க விட்டு நீங்கள் இதே சாமட பயன்படுத்தீங்கண்டால் ஏன்னா உலோகத்தில் திணிவு பெறுது நீட திணிவை விட. ஆகவே F1 மைனஸ் F2 சமன் M-A T cos θ கழிக்கப்படணும். உலோகத்தையும் கழிக்கப்படணும். அப்போ கழிக்கப்பட வேண்டுமெண்டா இப்படித்தான் இது தொங்க வேண்டும். இதன்படி இலவாக கண்டுபிடிக்கலாம். விடைய இலவாக உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆர் முடுகும் போது என்ன வரும் அமர் முடுகும் போது என்ன வரும்னு இலவாக கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்த கேள்வி அடுத்த 36வது கேள்வி பாருங்க. 36வது வினா பாருங்க. இதில் சொல்லப்படு முக்கியமாக இதில் சொல்லப்படுகிற கேள்வியில் பாருங்க இதில் மோதுகை என்ன மோதுகைன்னு சொல்லப்பட்டு அது முக்கியம். இதில் மோதுகை என்ன மோதுகைன்னு சொல்லப்பட்டிருக்குது. மீள்தன்மை மோதுகைன்னு சொல்லப்பட்டிருக்குது. மோதுகை மீள்தன்மை மோதுகை. மீள்தன்மை மோதுகை என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. பாருங்க சாம்பாட்டில் மீள்தன்மை மோதுகை என்றால் ஒரு முதலாவது சந்தர்ப்பத்தில் இந்த முதலாவது வி என்ற வேகத்தில் சென்று அடுத்த மூன்றோடு மூன்று மோயில் இருக்கும்போது முதலாவது வி என்ற வேகத்தில் சென்று இதில் முதலாவது இதில் திணிவு சமன் இது திணிவு சமனாக இருந்தால் என்ன நடக்கும். திணிவு சமனாக இருந்தால் இது ரெண்டு திணிவு சமனாக இருந்தால் இது வந்து இது மோத மீதன்மை மோதுகையாக இருந்தால் இந்த முதலாவது இது மோ வி இந்த வேகம் பூஜ்ஜியமாகும் இந்த வேகம் வி ஆகும். இதுதான் முதலாவது சந்தர்ப்பம் நடக்கும். அடுத்த சந்தர்ப்பத்தில் இது ஈர வேகம் பூஜ்ஜியம் திரும்ப இது வந்து இதில் மோத மூன்றாவது துணிக்கோட மோத ஈர வேகம் பூஜ்ஜியமாகவும் ஈர வேகம் வி வரும். திரும்பவும் இது முதலாவது வேகம் பூஜ்ஜியம் இரண்டாவது வேகம் பூஜ்ஜியம் மூன்றாவது வேகம் இது வந்து இதில் மோத இரண்டு திணிவுகள் வித்தியாசம்
மீள்தன்மை மோதுகையாக இருந்தாலும் திணிவுகள் வித்தியாசம். அப்போ திணிவுகள் வித்தியாசமாக இருந்தால் இதை நீங்கள் கணிப்பு செய்து கண்டால் இடவேகம் வீங்கில் மூன்று, இது ரெண்டு வீங்கில் மூன்றுன்னு வரும். திரும்ப இது வந்து திரும்ப இடவேகம் வீங்கில் மூன்று, இடவேகம் ரெண்டு வீங்கில் மூன்று, இது இந்த திசையில் வரும் வீங்கில் மூன்று. இந்த திசையில் வந்து இது வந்து மோத, இந்த மூன்றாவது திணிவு இரண்டாவது திணிவு வந்து மோத, இடவேகம் வீங்கில் மூன்று, இது ரெண்டு திணிவுகள் சமன், திணிவு சமன்படியால் இந்த மூன்றாவது திணிவு ஓய்வடையும், இரண்டாவது திணிவு வீங்கில் மூன்று வேகத்தை பெறும். திரும்பி இது வந்து இதில் மோதும். இப்போ மூன்றாவது நாலாவது இந்த பக்கம் டூ வீங்கில் மூன்று, இரண்டாவது வீங்கில் மூன்றோட முதலாவது வந்து மோத, இடவேகம் வீங்கில் மூன்று, இடவேகம் ஜீரோவாக இருக்குது. இறுதியாக முதலாவது வேகம் வீங்கில் மூன்று, நாலாவது திரையுடைய வேகம் ரெண்டு வீங்கில் மூன்று. அல்லது நீங்கள் இதை கணிப்பு செய்தால் உந்த காப்பு விதியையும் இயக்க சக்தி அதில் சொல்லி மீளியல் மோதுகேண்டு, மீளியல் மோதுகையும் போது இயக்க சக்தி காக்கப்படும், அதை மீளியல் மோதுகேண்டா இயக்க சக்தி காக்கப்படும். இப்போ நான் உந்த காப்பு விதியையும் மீளியல் மோதுகையையும் பயன்படுத்த, மீளியல் மோதுகையை கருதி இயக்க சக்தியும் பயன்படுத்தினால் இந்த சமன்பாடை நீங்கள் செய்யணும். பாருங்கள், முதலாவது மூன்றுக்கும் நாலுக்கும், இப்போ முதலாவதுக்கு இரண்டாவதுக்கு பிரச்சனை, முதலாவது இரண்டாவது மூன்றாவது பிரச்சனை இல்லை, ஏன்னா திணிவு சமன். இதில் மூன்றாவது நாலாவது மோதும்போது தான் பிரச்சனை இருக்குது, ஏன்னா திணிவு வித்தியாசம். அப்போ திணிவு வித்தியாசம் பண்ணும்போது இந்த சமன்பாடை பயன்படுத்தணும். உந்த காப்பு விதியையும் சக்தி காப்பு இயக்க சக்தி காக்கப்படும் என்ற சக்தி காப்பு விதியையும் பயன்படுத்தி தான் இந்த வி ஒன் வி டூ காணணும். முதலாவது இந்த சமன்பாடு எழுதிக்கோங்க, எம்வி சமன் மைனஸ் எம்வி ஒன் ப்ளஸ் அடுத்த திணிவு ரெண்டு எம்வி டூ. திரும்ப சக்தி காப்பு விதியை பயன்படுத்திங்கண்டால் இந்த சமன்பாடு, இந்த ரெண்டு சமன்பாடு திருத்திங்கண்டா வி ஒன்னையும் வி டூவும் காணலாம். இதுதான் பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு. முதலாவது ரெண்டாவது மூன்றாவது பிரச்சனை இல்லை, அது வி என்ன செய்யப்பட வேகம் புறமாற்றப்படும். இந்த மூன்றா அந்த மூன்று நாளுக்கும் இடையில திணிவு வித்தியாசம் என்பதால் இந்த சமன்பாடை பயன்படுத்தி சக்தி காப்பு இயக்க சக்தி காக்கப்படும் உந்த காப்பு விதி ரெண்டு விதியையும் பயன்படுத்தித்தான் இந்த கேள்வி செய்ய வேண்டி வரும். ரைட், அடுத்தது முப்பத்தேழாவது வினா பாருங்க. முப்பத்தேழாவது இது ஒரு எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, டிரான்சிஸ்டர் சம்மந்தப்பட்ட வினா பரவாயில்ல சொல்லப்பட்டிருக்குது. அதில் தரப்பட்டிருக்குது விபி சமன் தசமேழு வோல்ட் அண்டு திரும்பவும் இதில் முன்முக வோல்ட் அளவு தந்திருக்கு ரெண்டு வோல்ட் பத்து மில்லி ஆம்பியர் ரெண்டு வோல்ட் அளவு மின்னோட்டமும். இதில் கேட்கப்பட்டிருக்கு தடைகள் ஆர்பியுடையும் ஆர்சியுடையும் தடை கேட்கப்பட்டிருக்குது. இப்போ அதில் ஒரு அழுத்த பிரியை ஒன்று இருக்கு, இப்போ அழுத்த பிரியன்னு சொல்லி இந்த அழுத்த பிரியை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்றால் இந்த வி ஒன்னை காணலாம். அங்கே இதில் அழுத்த பிரியை என்ற ஒரு பாருங்கள் பார்த்துட்டீங்க உங்களுக்கு விளங்கலாம். இது ஒன்று தசம் ஏழு கிலோவும் இது மூணு தசம் மூன்று கிலோவும் ஆக அழுத்த பிரியை பயன்படுத்தி எங்களுக்கு வி ஒன்னை காணணும். முதலாவது பாருங்கள் எப்படி செய்யலாம் என்று ஓட்டநாயம் பீட்டா நூறு. அப்போ எங்களுக்கு தெரியும் ஓட்டநாயம் நூறாயிரம் இருந்தால் பீட்டா சமன் ஐசிங்கில் ஐபி, பீட்டா சமன் ஐசிங்கில் ஐபி. இதுலேருந்து எங்களுக்கு ஐபியை காணலாம், சாம்பாடை பயன்படுத்தி ஐபியை காணலாம். மீன் ஐசி தரப்பட்டிருக்குது, ஐசி தரப்பட்டிருக்கு பத்து மில்லி ஆம்பியர் உண்டு. அப்போ ஐபி சமன் ஐசிங்கில் நூறு, இதுலேருந்து ஐபியை காணலாம் தசம் ஒரு மில்லி ஆம்பியர். அப்போ ஐபி சமன் தசம் ஒரு மில்லி ஆம்பியர். திரும்ப அழுத்த பிரியை பயன்படுத்தினால் எங்களுக்கு வி ஒன்னை காணலாம். இந்த வி ஒன்னு அப்போ அழுத்த பிரி பாருங்கள், அழுத்த பிரிய வி ஒன் சமன் ஒன்று தசம் ஏழு கிலோவும் திரும்பவும் ஒன்று தசம் ஏழு ப்ளஸ் மூணு தசம் மூன்று தர மொத்தம் அழுத்த வேறுபாடு ஐந்து வோல்ட். ஆகவே ஒன்று தசம் ஏழு வோல்ட்னு கிடைக்கும் அழுத்த பிரி பயன்படுத்தினா. அப்போ வி ஒன்னை காணலாம். திரும்ப எங்களுக்கு எழுதலாம் ஒன்று தசம் பாருங்க ஒன்று தசம் ஏழு பாருங்க இதில் ஒன்று தசம் அழுத்த பிரிவு பயன்படுத்தால் ஒன்று தசம் ஏழுன்னு கிடைக்கும் இந்த அழுத்த வேறுபாடு. இடத்துல வி ஒன் வி ஒன் என்பது இந்த அழுத்த வேறுபாடு புவி சார்பாக இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில அழுத்த வேறுபாடு வி ஒன் ஒன்று தசம் ஏழு ஒன்று தசம் ஏழு சமன் பாருங்க ஒன்று இதில் இந்த வி ஒன் என்பது இந்த புவி சார்பாக இந்த புள்ளி சார்பாக இவர்த்த அழுத்தம் தான் அழுத்த பிரிவு பயன்படுத்தி நாங்கள் ஒன்று தசம் ஏழுன்னு கண்டிருக்கோம். திரும்பி நாங்கள் ஒன்று தசம் ஏழு சமன் எங்களுக்கு எழுதலாம் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இல்லை அழுத்த வேறுபாடு ப்ளஸ் இந்த புள்ளிக்கும் இந்த இதுக்கு அழுத்த வேறுபாடு. ஆகவே ஐபி
ඔන්න තසේ මේල සමන් IBRB plus VBE අදන එලරික ඔන්න තසේ මේල සමන් VB සඳරික තස මේල වෝල්ට් ണ്ട് තරපටරකද ඉල IB තසම් ഉണ്ട് තර RB ඉත සුරකින එලව RB 10 කිලෝම වෙන කඩක திருமயங்களுக்கு மொத்த அழுத்த வேறுபாடு 5 வோல்ட் VCC சமன் 5 வோல்ட் திருமயங்களுக்கு பயன்படுத்தலாம் VCC சமன் ICRC இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம் இதில் அந்த 2 வோல்ட் 10 மில்லி ஆம்பியர் தரப்பட்டிருக்குது ஆகவே VCC சமன் ICRC பிளஸ் VCA பயன்படுத்தலாம் 5 சமன் 10 தர 10 சமன் 3 பாருங்க இதில் 10 மில்லி ஆம்பியர் அதில் தர 10 மில்லி ஆம்பியர் 10 தர 10 சாயம் 3 தர ஆர்சி ப்ளஸ் 2 வோல்ட் அதில் தரப்பது 2 வோல்ட் உண்டு இப்போ விசி தரப்பட்டிருக்குது தசம் 1 வோல்ட் உண்டு இப்போ தசம் 1 வோல்ட் சுருக்கினா ஆர்சி 290 ஓம் கிடைக்கும் ரைட் அடுத்த வினா பாரு 38வது வினா இது இலகுவான கேள்வி உண்டு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது 50 வீதமான நீரில் அமைந்து மேற்கிறது ஆரம்பத்தில் 50 வீதம் மரக்குற்றி 50 வீதம் நீரில் அமைந்து மேற்கு சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கா ஆரம்பத்தில் 50 வீதம் இப்போ தலை ஆரம்பத்தில் 50 வீதம் இப்போ நாங்கள் போய் இந்த வீகானவளவு அமைந்து மேற்கன்னு எடுத்தால் திரும்பி தலைகளாக இப்படி அமைத்தும் போது நிறையில மாற்றம் இல்லை எங்களுக்கு தெரியும் நிறைய சம மேலுதே இப்போ ஆரம்பத்தில் வீகானவளவு அமைந்து மேற்கும் போது நிறைய மேலிதைப்புக்கும் சமனாக இருக்கும் இரண்டாம் சந்தர்ப்பத்திலையும் தலைகீழாக மேற்கும் போதும் நிறைய சம மேலுதைப்பாக இருக்கும் அப்போ நிறைய சம மேலுதைப்பாக வேண்டுமாக இருந்தால் முதலாம் சந்தர்ப்பத்தில் வீகனவளோ அமைந்து மேற்குமாக இருந்தால் அதே நிலை தான் இரண்டாம் சந்தர்ப்பத்தில் தொழிப்படும் ஆகவே அதே மேலுதைப்பு தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே மேலுதைப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த V1ம் V2ம் Vக்கு சமனாக வேண்டும் இப்போ V1ம் V2ம் சமனாக V1ம் V1 ப்ளஸ் V2 Vக்கு சமனாக வேண்டுமாக இருந்தால் மரக்குற்றி மரக்குற்றியிட ஆரம்பத்தில் மரக்குற்றி மட்டும்தான் இது அமைந்து மேற்குது வீகனவளம் இரண்டாம் சந்தர்ப்பத்தில் இதில் உலோக துண்டும் மரக்குற்றி இரண்டும் சேர்ந்தும் வீகனவளம் தான் அமைந்து மேற்க வேண்டும் ஆகவே மர வி உலோகத்திர கனவளம் V2ன்னு எடுத்தால் அப்போ வி சம V1 ப்ளஸ் V2 ஆக வேண்டும் இப்போ வி சம V1 ப்ளஸ் V2 ஆக வேண்டுமா இருந்தால் அப்போ கட்டாயம் மரக்குட்டியிட கனவளவு வியை விட குறைய வேண்டும் மரக்குட்டியிட கனவளவு ஆரம்பத்தில் வி கனவளவு அமைந்து நிற்குமாக இருந்தால் வியை விட குறைய வேண்டும் ஏன்னா இதில் உலோக குற்றம் இருக்குது இரண்டு சேர்ந்து தான் வி கனவளவு நிறையில் மாற்றம் இல்லை ஆகவே மேலுதைப்பில் மாற்றம் இல்லை ஆகவே மரக்குட்டியிட அமைந்த கனவளவு வியான வியை விட V1 சிறிதாக இருக்கும் ஆகவே 50 வீதத்தை விட சிறிதாக இருக்கும் ஆகவே முதலாம் இடம் வரும் ரைட் அடுத்த கேள்வி 39வது வினா பாருங்க 39வது வினா அது வேணுவிலும் சாம்பாடு பயன்படுத்த வேண்டும் இதுக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் வேணுவிலும் சாம்பாடு பாருங்க வேணுவிலும் சாம்பாடு பயன்படுத்தி இலகுவாக இதை கேள்வி செய்யலாம் பாருங்க நான் எடுத்து இவ்விடத்தில் அமுக்கத்தை P1 உண்டு இங்கே அமுக்க P1 இவ்விடத்த வேகம் V1 இவ்விடத்தில் அமுக்கம் இதெல்லாம் அமுக்கம் P2 இவ்விடத்த வேகம் V2 இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் எங்களை வேணுவின் சாம்பாடை பயன்படுத்தினால் பாருங்க இந்த சாம்பாடு வேணுவின் சாம்பாடை பயன்படுத்தியுங்க என்றால் எங்களுக்கு இலகுவாயின செய்யலாம் என்றால் இந்த கேள்வி செய்யலாம் அப்போ பாருங்க அமுக்க P2 - P1 சமன் அது வித்தியாசம் H ρg P2 - P1 வித்தியாசம் H ρg இருக்கும் திரும்ப AV1 சமன் A1 V1 சமன் A2 V2 இதன்படி அது குறுக்கு வெட்டு பிறகு தரப்பட்டிருக்குது இது ஏ அங்கே 2A ஆகவே AV1 சமன் 2A V2 இதில் நீங்கள் பிரையிட்டால் பாருங்க H ρg சமன் P2 - P1 சமன் ½ρV1 வர்க்கம் ப்ளஸ் ½ρV2 வர்க்கம் நான் வேலுவின் சாம்பாடை பயன்படுத்திருக்கேன் இதில் நீங்கள் AV1 பதிலாக 2A V2 பிரையிட்டீங்க என்றால் எங்களுக்கு கிடைக்கும் V2 கிடைக்கும் இதுலேருந்து நீங்கள் V2 காண வேண்டும் V2 கிடைக்கும் இந்த இடத்துல வேகம் கிடைக்கும் இந்த வேகம் V2 வேகம் கிடைக்கும் எங்களுக்கு வர்க்க மூலம் 2GHங்கில் 3 கிடைக்கும் கேட்கப்பட்ட திரவத்தில் பாய்ச்சல் வீதம் சமன் AV அப்போ AV என்ன அப்படி குறுக்கு வெட்டு பரப்போ 2A வேகம் V2 அப்போ 2A இந்த V2 நான் கண்டுபிடிச்சோம் வேணு சாம்பாடை பயன்படுத்தி
ஆகவே இதிலிருந்து இதை பிரதிட்டீங்க என்றால் எங்களுக்கு திரவத்தின் பாய்ச்சல் வீதம் கிடைக்கும். அப்போ சரியானதை விட மூன்றாவது விட ரைட். அடுத்த 40வது வினாவதானியங்கள், அடுத்த 40வது மற்ற இதிலகமான ஏகபரிமாண இயக்கம் சம்பந்தமான வினா. இதில் மருந்து கேட்கப்பட்டிருக்குது, முதலாவது சொல்லப்பட்டிருக்குது பி தொடர்பாக, இரண்டாவது பி கியூ தொடர்பாக, அடுத்தது ஆர் தொடர்பாக, மூன்றும் சொல்லப்பட்டிருக்குது. பி தொடர்பாக, கியூ தொடர்பாக, ஆர் தொடர்பாக, அப்புறம் இதில் இடைப்பேச்சு தரப்பட்டிருக்குது. அப்புறம் இடைப்பேச்சு நேர வரைவு, இந்த இடைப்பேச்சு நேர வரைவு எடுத்திருக்கு, இடைப்பேச்சு நேர வரைவு தரப்பட்டிருக்குது. இப்போ எங்களுக்கு பார்க்கலாம், ஆரம்பத்தில் இடைப்பேச்சு கூட இடைப்பேச்சு குறைவுண்டு, அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை சொல்ல இடப்பெயர்ச்சி வலது திசையில் இடம்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி நேர என கொள்ள சொல்லு, இந்த வலப்பக்கம் இடப்பெயர்ச்சி பிளஸ்ன்னு எடுக்க சொல்லியிருக்குது. மறுபடியும் இதில் எடுத்தீங்கண்டால் இதில் நாங்கள் ஆரம்பத்தில் எஸ்எம்என் இடத்துல ஆரம்பிக்கும் போது எஸ்எம்என் பூச்சியம்னு எடுப்போம். இந்த பக்கம் வலப்பக்கம் இடப்பெயர்ச்சி பிளஸ்ன்னு எடுக்க சொல்லப்பட்டிருக்குது, இடப்பக்கம் இடப்பெயர்ச்சி மைனஸ்ன்னு எடுக்க சொல்லப்பட்டது. இப்போ கார் ஒன்று பாருங்கள், கார் ஒன்று கார் ரெண்டு எடுத்தீங்கன்றால் கார் ஒன்று கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, இது கார் ஒன்று, அடுத்தது கார் ரெண்டு. இப்போ ரெண்டும் ஒரே திசையில் இல்லை பாருங்கள், கார் முதலாவது கார் இரண்டு இடப்பெயர்ச்சி, கார் இரண்டு இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸாக இருக்குது, கார் ஒன்று இடப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது மைனஸாக இருக்குது. கார் இதில் இடப்பெயர்ச்சி நேரம் வர, இதில் ப்ளஸ் இடப்பெயர்ச்சி, இதில் இடப்பெயர்ச்சி ப்ளஸ், இடப்பெயர்ச்சி மைனஸ். இப்போ இதில் முதலாவது கார் இரண்டுட இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸாக இருக்கும் சொல்லிக்குது, ப்ளஸ்ன்னு சொல்லி வலப்பக்கம் ப்ளஸ்ன்னு. அப்போ கார் இரண்டு இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆனால் இடப்பெயர்ச்சி அப்படியே குறைஞ்சி ஆறுக்கு வரும்போது பூச்சியம் ஆகுது. அப்போ இடப்பெயர்ச்சி இப்படியே வரும்போது இடப்பெயர்ச்சி குறையுது, சரியாக இந்த இடத்துக்கு வரும்போது பூச்சியம். திரும்ப கார் முதலாவது கார் எடுத்து, இந்த முதலாவது கார் எடுத்தீங்கண்டா அடி இடப்பெயர்ச்சி மைனஸ், அது எஸ்எம்என் பூச்சியம். பாரு இந்த நீளத்தை விட இந்த நீளம் பெருசு, முதல்ல கார் ஒன்று இடப்பெயர்ச்சி விட கார் இரண்டு இடப்பெயர்ச்சி பெருசு படத்தின் படி. அவர் கார் இரண்டு கொஞ்சம் தொலைவில் இருக்குது, ஆகவே இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இதில் இடப்பெயர்ச்சி அது கூட இதில் என்ன பாருங்க, கியூவுக்கு வரும்போது பிக்கு வரும்போது சரியா, பிக்கு வரும்போது பி தொடர்பாக நாங்கள் எடுத்தால் பிக்கு வரும்போது, இப்போ பி சரியாக பிக்கு வரும்போது கார் ஒன்று இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருந்தால், இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருந்தால் சரியாக பிக்கு வரும்போது கார் இரண்டு இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருக்காது. பாருங்க இப்படி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா சரியாக பிக்கு வரும்போது கார் ஒன்று இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருந்தால் கார் இரண்டு இடப்பெயர்ச்சி பூச்சியமாக இருக்காது. கியூ தொடர்பாக எடுத்தால் பாருங்க, கார் ஒன்றிட கார் ஒன்று இடப்பெயர்ச்சி கார் ஒன்றிட செய்தால் கார் ஒன்று இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸில் இருந்து கார் ஒன்று எடுத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி ஆரம்பத்தில் மைனஸ் திரும்ப ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ இந்த அந்த பக்கம் செல்லுது, கார் ஒன்று எடுத்தீங்கன்னால் ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி மைனஸ், பிக்கு பின்னர் இடப்பெயர்ச்சி ப்ளஸ், அப்போ இந்த பக்கம் வருது. இதே சந்தர்ப்பத்தில் கார் இரண்டு எடுத்தால் கார் இரண்டு குறிப்பிட்ட தூரம் வரை இடப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ இந்த பக்கம் இருக்குது. அப்போ இதேப்படி பார்த்தீங்கன்னா சரியான விட இரண்டாம் விட. அடுத்து 41வது வினா பாருங்க, 41. இதில் முக்கியம் என்னென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்குது ஆர்முடுகள் பின்னர் அமர்முடுகள், இறுதியாக ஓய்வுக்கு வருது. ஆரம்பத்தில் ஆர்முடுகள், அடுத்த சந்த அமர்முடுகள், இறுதியாக ஓய்வுக்கு வருது. இந்த மூன்று கட்டங்களும் தேவைப்படும். ஆர்முடுகும் போது மாறா சிறுக்கையை மீடனையுடைய ஒரு சிறுக்கையிடும் வானம் நிலைகுத்தா மேல் நோக்கி அனுப்பப்படுது, மேல் நோக்கி அனுப்பப்படுது. அப்போ அவதான் இருக்கிற தரையில் வானம் நிலைகுத்தா மேல் நோக்கி அனுப்பப்படுது, மேல் நோக்கி வேகம் மேல் நோக்கி மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அவதான் சார்பாக மீடுதன் குறையுது. இப்போ ஏ சொல்லப்பட்ட இது ஆறுபடுகும் போது அது சிறுக்கையை மீடுதன் உயர்வாக இருக்கும், மேல் நோக்கி அசைது வேகம் இருக்கு மேல் நோக்கி. மேல் நோக்கி செல்லும் போது ஆறுமுடுகும் போது வேகம் மேல் நோக்கி வேகம் அதிகரித்துட்டு போகுது மேல் நோக்கி. அப்போ அவதானி விலத்து செல்லுது, இந்த வானம் அவதானி விலத்து செல்லும் போது மீடுதன்
அதிகரிக்கும்னு சொல்லியிருக்குது, கூற்று அதிகரிக்கும்னு சொல்லியிருக்குது, அதிகரிக்காது. அது உயர்வாகனு சொல்லியிருக்கு, உயர்வாகாது, குறையும் மேடு. அமர்களும் அமர்முடுகளும் போகுது, அப்படி மேல் நோக்கு அமர்முடுகுது, மேல் நோக்கி இயக்கம், மேல் நோக்கி மேல் நோக்கி இயக்கம் இருக்கும் போது அவதானி விலத்து செல்லும் போது மீடுதும் குறையும், அது மீடுதும் குறையும்னு சொல்லியிருக்குது. சீய பார்வை வெடி வெடிப்பேக்கு சற்று முன்பாக அது சீர்கேடு மீடுனு சமனாகும். அதில் பாருங்க சொல்லிக்குது, இறுதியாக தான் ஓய்வுக்கு வருது. ஓய்வுக்கு வர முன்ன வேகம் பூச்சியமாக திமுன்ன இறுதியாக தான் ஓய்வுக்கு வருது. இப்போ ஓய்வுக்கு வர முன்ன ஓய்வுக்கு வருமாக இருந்தால் மீடியம் சமனாக இருக்கு, ஓய்வுக்கு வர முன்ன மீடியம் சமனாக இல்லை. இப்போ ஆறுமுடுகும் போது நோக்கில் விலத்தி இயங்குவதால் கேட்கும் மீடியம் குறையும், மேல் நோக்கி இயங்குது. மேல் நோக்கி இயங்கும் போது வேகம் மேல் நோக்கி இருக்குது, அவதானி விலத்தி இயங்குது, ஆகவே மீடியம் குறையும். முதலாவது ஏ கூட்டில் கூடும் அதிகரிக்கும் என்று தரப்பட்டிருக்குது, அப்பில அமர்முடுகளின் போது விலத்தி இயங்குது, அம்மீடனும் குறையும். அது சரி, வீசாமல் பூச்சியமாகும் போது தான் மீடியம் சமனாகும். வீசாம பூச்சியம் வேக பூச்சியமாவுக்கு முன்னர் மீடியம் சமனாக இல்லை. ஆகவே சரியான விட இரண்டாம் விட. அடுத்த 42வது வினா அவதானியங்கள். இதில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும், 700 கிலோகிராத்தையுடைய ஒரு உலோக பாத்திரத்தில் 1 லிட்டர் நீர் வெப்பநிலை 27 பாகாசியில் உள்ளது. 120 பாகாசியில் உள்ள 300 கிராம்த்தினுடைய உருக்கு குண்டு இந்த பாத்திரத்தில் இடப்படுது. அதில் தன்வெப்பங்களும் தரப்பட்டிருக்குது. அப்போ எங்களுக்கு சொல்லலாம், குண்டு வெப்பத்தை இழக்கும், குண்டு இழக்கப்பட்ட வெப்பம் சமன் உலோக பாத்திரமும் நீரும் வெப்பத்தை பெறும். இப்போ எங்களுக்கு இந்த பெற்ற வெப்பத்தை இழந்த வெப்பத்தை சமப்படுத்தலாம். முதல்ல சொல்லப்பட்டிருக்குது 700 கிராம்த்தினுடைய உலோக பாத்திரம் அப்போ வெப்பத்தை பெறும். அப்போ MC θ, அப்போ நாங்கள் அதுக்கு பயன்படுத்தணும் MC θ பயன்படுத்தணும், அல்ல MS θ பயன்படுத்தணும். அப்போ MS θ பயன்படுத்தினால் இதில் 700 கிராம், அப்போ 700 × 10³ கிலோகிராம். அதில் நாங்கள் தன்வெப்பக்களோடு தான் கேட்கப்பட்டிருக்குது, உலோக பாத்திரத்தை தன்வெப்பங்கள் கேட்கப்பட்டிருக்குது, SN எடுப்போம். தர வெப்பநிலை வித்தியாசம் 27 பாகாசி, இறுதி வெப்பநிலை 30, அப்போ 3 பாகாசி, 3 ப்ளஸ். அடுத்தது நீருக்கு எடுத்தால் நீருக்கு அதுக்கும் MS θ ஒன்று தர நீட தன்வெப்பங்கள் வந்திருக்கு 4200 ப்ளஸ் தர 3, வெப்பநிலை வித்தியாசம் 3, 27 இதில் 30, அப்போ MS θ சமன் உலோக குண்டு இழந்த வெப்பம், உலக குண்டு வெப்பத்தை இழக்கும், ஏன்னா 120 பாகாசி அது வெப்பத்தை இழக்கும். அது இழந்த வெப்பம் 300 × 10³, 300 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்குது, 300 கிராம்த்தினுடையது அது 300 கிராம். அப்போ MS θ பயன்படுத்தணும், MS θ பயன்படுத்திக்கிட்டால் 300 × 10³, அதில் 500 வருகிறதுல 500 தந்திருக்குது, தரப்பட்டிருக்கு வெப்பக்குள்ளது 500, தர வெப்பநிலை வித்தியாசம் 120 × 30, அப்போ 90, 120 × 30, 120லிருந்து 30 கழிச்சு விட்டிங்கன்னா 90. பாருங்க எஸ் வரும், தன்வெப்பக்குள்ளில் வரும், இந்த கலோரி மானியில் அல்ல பாத்திரத்தை தன்வெப்பக்குள்ள 429. இதில் பிரியட்டிங்கன்னா பெற்ற வெப்பம் உலக குண்டு இழந்த வெப்பம் சமன் பாத்திரமும் நீரும் பெற்ற வெப்பம். பொதுவான வளமையாக செய்த மாதிரி செய்யலாம், சுருக்கள் அவ்வளோ கஷ்டமில்லை, ஈஸியாக அவ்வளோ இலகுவான சுருக்கள் செய்து 429 கிடைக்கும் தன்வெப்பக்குள்ளது, உலோக பாத்திரத்தை தன்வெப்பக்குள்ளது. ஆனால் 429 இந்த விடையில் இல்லை, இருக்குதா இல்லை, தரப்பட்டில்லை 429 இங்கே தரப்பட்டில்லை, இதில் தரப்பட்டில்லை, அதில் பாருங்க 429 தரப்பட்டில்லை. அப்போ ஏன் காரணம் என்றால் இது சூழலுக்கு, சூழலை பற்றி சொல்லப்பட்டுள்ள கேள்வியில் சூழலுக்கு வெப்ப இழப்பு சொல்லப்பட்டில்லை. இப்போ நான் சூழலுக்கான வெப்ப இழப்பு கருதுனுண்டா, பாரு சூழலுக்கு வெப்ப இழப்பை கருதுனீங்கண்டா சூழலுக்கும் வெப்பம் இழக்கப்படுமே. அப்போ உலோகக்குண்டானது நாங்கள் பாத்திரத்தில் உலோகக்குண்டை இடும்போது உலோகக்குண்டு இழந்த வெப்பம் சமன் இழந்த வெப்பம் சமன் கலோரிமானி பெற்ற வெப்பம்,
அதோட நீர் வெற்ற வெப்பம் சூழல் வெப்பத்தை பெறும். அப்போ சூழல் வெப்பத்தை நான் கருதுங்கண்டா இந்த பக்கம் டெல்டாக்கு கூட்டப்படும். இல்லை சூழல் வெப்பத்தை புறக்கணிக்கன்னு சொல்லப்பட்டில்லை. நான் சூழல் வெப்பத்தை புறக்கணித்தால் எங்களுக்கு 429 கிடைக்கும் தன்வெப்ப கொள்ளலாம். ஆனால் சூழல் வெப்பத்தை பற்றி சொல்லப்பட்டில்லை. அப்போ நான் சூழல் வெப்பத்தை கருத சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுது கருதுன்னு கேட்டால் அது சாம்பாரில் இந்த பக்கம் கூட்டப்படணும். ஏன்னால் உலோக குண்டு வெப்பநிலை 120 மாசு, அடுத்த வெப்பநிலை 120 மாசு, சூழல் வெப்பநிலை அதோட குறைவு. அப்போ சூழல் வெப்பத்தை பெறும், அப்போ சூழல் வெப்பத்தை பெறும். அப்போ உலோக குண்டு இழந்த வெப்பம் சமன் கலோரிமானி பெற்ற வெப்பம், கலோரிமானியில் நீர் பெற்ற வெப்பம், சூழல் பெற்ற வெப்பம். அப்போ சூழல் பெற்ற வெப்பம் இந்த பக்கம் கூட்டப்பட வேணும், அது முக்கியம். இந்த பக்கம் மாறி கூட்டல, இது இதை விட அதிகரிக்கல சக்தி காப்பு வீதிப்பிலே ஆகிடும். இதிலிருந்து தான் வெப்பம் பரப்படுது. ஆக இதுதான் முக்கியம். இந்த பக்கம் கூட்டப்படுதல்ல, கூட்டப்பட முடியாது. இந்த பக்கம் தான் கூட்டப்படணும். அப்போ இந்த பக்கம் கூட்டப்பட்டால், இதில் கூட்டப்பட்டீங்கன்றால், அப்போ நாங்கள் எஸ்ஸை காணும்போது இந்த டெல்டாக்கு வேண்டது இதை விட கழிக்க, இதுலேருந்து கழிக்கப்படும். பாருங்க, இதில் இந்த பக்கம் கூட்டப்பட்டால் கழிக்கப்படுமே. அப்போ கழிக்கப்படும் போது 429 விட சற்று குறைவாக வரும். அப்போ 429 விட சற்று குறைவாக வரக்கூடியது 385. அப்போ சரியான விட 2 விட ரைட். அடுத்த 49 வினா, அப்புறம் 43 வினாவதானீங்களோ, இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், இதில் சொல்லப்பட்டிருக்குது முகம் டியிலிருந்து விலகல் விடாமல் வெளிப்படுகின்றது. அது முக்கியமானது, அந்த கேள்வி செய்யறதுக்கு அது முக்கியமானது. ஆனால் பிழையானதான் கேட்கப்பட்டு, பிழையானதான் கேட்கப்பட்டிருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்குது டியிலிருந்து விலகல் விடாமல் வெளிப்படுது, விலகல் அடையாது. இப்போ விலகல் அடையாவிட்டால் இந்த கதிரும் இந்த வெளிப்படு கதிரும் சமாந்தரமாக இருக்கும். விலகல் அடையாவிட்டால் இந்த படுகதிரும் வெளிப்படு கதிரும் இரண்டும் சமாந்தரமாக இருக்கும். இரண்டும் சமாந்தரமாக இருந்தால் விலகல் அடையாது. பாருங்க எப்படி செய்யலாமாண்டு, பாருங்க இந்த படத்தை பாருங்க. இந்த கதிரும் இந்த கதிரும் சமாந்தரம், ஏன்னா விலகல் விலகல் அடையான்னு சொல்லப்பட்டு. அப்போ இது அந்த இரண்டு கதிரும் சமாந்தரம்னு எடுத்தால், பாருங்க அப்படியே சமாந்தரமாக கூடன்னு வரைஞ்சிருக்கேன். அப்போ எங்களுக்கு இலகுவாக எடுக்கலாம். இது ஐ ஆக இருந்தால், இது ஐ என்ற கோணம், பாருங்க இது ஐ என்ற கோணமாக இருந்தால் நான் அதே இதுக்கு சமாந்தரமாக வரைஞ்சிருக்கேன். இந்த கதிருக்கு சமாந்தரம் இந்த அல்ல, இந்த கதிர் அப்படியே நீட்டி விட்டீங்கன்றால் இதுக்கு கட்டாயம் சமாந்தரமாக இருக்கும். என் சொல்லப்பட்டிருக்குது முகம் டியிலிருந்து விலகல் விடாமல் வெளிப்படுகின்றன சொல்லி. அப்படி சொல்லாவிட்டால் இந்த கேள்வியே செய்ய முடியாது. அப்போ எப்படி என்றா, இது ஐயா இருந்தால் இது 90-5 இருக்கும். இந்த கோணம் 90-5 இருக்கும். இந்த கோணம் 5 இருந்தால், நீங்கள் செவ்வம் வரைஞ்சி பாருங்க, இவரத்த செவ்வம் வரைஞ்சி பார்த்தீங்கண்டா இது 5 இருந்தால் இந்த கோணம் 5 இருக்கும், இது 90-5 இருக்கும். இந்த கோணம் 90-5 இருந்தால் இந்த கோணம் 90-5 இருக்கும். அடுத்ததால் சொல்லப்பட்டிருக்குது இந்த சிடியில், பாருங்க சிடி சிடி எடுத்தா சிடியில் அமைக்கும் கோணம், சிடியில் இந்த சிடியில் கதிர் அமைக்கும் கோணம், செவ்வனோடு அமைக்கும் கோணம் R3 சொல்லப்பட்டிருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்குது இந்த கோணம் R3 என்று. அப்போ இந்த கோணம் R3 இருந்தால் இது 90 அரிய கோணம், 90. ஆக இந்த கோணம் 90-R3, இது R3. இப்போ இந்த கோணம் 90-R3, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது 90 இருந்தால், இது அரிய கோணம் 90 இருந்தால் இந்த கோணம் R3 சொல்லப்பட்டு, கேலியில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோணம் ஐயன்னு சொல்லப்பட்டு, இந்த கோணம் R3 சொல்லப்பட்டு, இந்த சிடி மேற்பரப்பில் R3 முறிகோணம் R3. இந்த கோணம் R3 இருந்தால் இந்த கோணம் 90-R3. அப்போ இந்த கோணம் 90-R3 இருந்தால் எங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என் சைனை சமல் மாறிலி. இந்த சாம்பாடை பயன்படுத்திங்கண்டால் என் சைனை சம மாறிலி பயன்படுத்திங்கண்டால் பாருங்க, என் சைனை சம மாறிலி பயன்படுத்திங்கன்னா பாருங்க, இதில் இதில் வரும் சைன் 90-R3 சமன் சைன் 90-N3 இன்டு சைன் 90-R3 சமன் சைன் 90-I. அப்படி இதை சுருக்கினீங்கன்றால் பிழையானை விட
பாருங்க n3 sin வரையில 9 - r3 cos னு வரும். அப்ப cos r3 வரும். cos r3 sin r3 னு வர முடியாது. இப்படி வர முடியாது. பாருங்க நான் சூரிய காட்டுறேன். sin 9 - i = n3 sin 9 - r3 ஆகவே cos i = n3 cos r3 னு வரும். இதுதான் சரியானது. ஐந்தாவது சரியானது, பிழையானது நாலாவது பிழையானது. 44வது கேள்வி செய்யும் போது எங்களுக்கு இலவசமாக செய்யலாம், எங்களுக்கு நேரடியாக பயன்படுத்தலாம். டோ நேர்விசமனே என்று டோ முறுக்கம் நேர்விசமனே நீங்கள் கண்டுபிடிங்க. ஒவ்வொன்றும் பரப்பளவு காணுங்க. இந்த முக்கோணத்தில் பரப்பளவு, செவ்வத்தில் பரப்பளவு, வட்டத்தில் பரப்பளவு, எந்த பரப்பளவு கூடவாக இருந்தால் பரப்பளவு கூட எது கூட பரப்பளவு இதுவோட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நாங்கள் இது பரப்பளவு வட்டத்தில் பரப்பளவு கூடவாக இருக்கும், ஆகவே முறுக்கம் கூடவாக இருக்கும். அப்போ இறங்கு வரிசையில் கேட்கப்பட்டிருக்குது, பெருசில் கேட்கப்பட்டிருக்குது. இப்போ ஒவ்வொரு பரப்பளவு காணுங்க. டோ நேர்விசமனே நேரடியாக பரப்பளவு கண்டு தான் கேள்வி. பரப்பளவு கண்டுங்கன்னா டோ இறங்கு வரிசை நேரடி எழுதலாம். அடுத்து 45வது கேள்வியில் இதுவும் இலகுவான கேள்வி, இலகுவாக செய்யலாம். எங்களுக்கு இந்த பீல் அழுத்தம் கேட்கப்பட்டிருக்குது, பீல் அழுத்தம் கேட்கப்பட்டிருக்குது. இதை இவ்விடத்தில் அழுத்தம் பூச்சியம். பீல் அழுத்தம் காணும்போது எங்களுக்கு இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம். விபி சமன் E1 - I1 R1. இந்த சமன்பாடு பயன்படுத்தி இலகுவாக காணலாம். இதில் R1 பூஜ்ஜியமாக இருந்தால் VP = E1. இதுதான் சமன்பாடு. VP = VP. ஏன்னா ஈல் அழுத்தம் பூச்சி, இவ்வளத்தில் அழுத்தம் பூச்சியம், புவித்திறப்பு செய்யப்பட்டிருப்பதால். அப்போ VP = E - I1 R1. இப்போ R1 பூஜ்ஜியமாக இருந்தால் VP = E1. இதில் இந்த விட வரக்கூடியது 4வது சமன்பாடு. அப்போ இலகுவாக 4வது சமன்பாடு உடனே எங்களுக்கு சொல்லலாம். அடுத்த 46வது கேள்வி செய்யும் போது இது ஆக இலகுவான கேள்வி. எங்களுக்கு தெரியும் V = E0 + IR. நீங்கள் வளமையாக படிக்க V = E - IR. ஆனால் இதில் மின்னோட்டம் பாயுது, மின்கலத்தை நோக்கி தானே பாயுது. அப்போ நோக்கி பாயும் போது எங்களுக்கு பயன்படுத்தினா V = E - IR - E+IR. இதுக்கு நீங்கள் Y அச்சுக்கு மாற்றி விட்டீங்கண்டா Y = MX - CN கிடைக்கும். பிளவுவாக எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்த 47வது கேள்வி செய்யும் போது வர 47வது எப்படி கேள்வி செய்யலாம். இதை பாருங்க, வலுவிரையும் கேட்கப்பட்டிருக்குது. அந்த குறிப்பிட்ட T இடைவெளியில் அளவுகாலம் T, இதில் நீங்கள் இந்த ரெண்டு வி வரைவு தரப்பட்டிருக்குது, திரும்பவும் I வரைவு தரப்பட்டிருக்குது. ரெண்டு வரைவுமே பெருக்குங்க, ரெண்டே பெருக்கி இங்கே காணுங்க. பெருக்கி ஒரு P = VI வரைவு வரையுங்க, ரெண்டே பெருக்குங்க. இதில் வி தரப்பட்டிருக்குது, I தரப்பட்டிருக்குது. எங்களுக்கு P = VI தானே. அப்போ ரெண்டே பெருக்கி ஒரு T வரையில இப்படி வரைவுன்னு வரைஞ்சிங்க என்றால் இப்படி ஒரு வரைவு கிடைக்கும். இந்த வரைவில் பரப்பளவு கண்டிங்க என்றால், வீட்டை பரப்பளவு கண்டிங்க என்றால் இந்த இப்படி கிடைக்கும். அதை டீயால் பெருக்கி விட்டீங்க என்றால் சராசரி வலுவிரையும் கிடைக்கும். அது ஒரு 48வது கேள்வி. பிறகு இது இலகுவான கேள்வி உண்டு. 48 ஒரே திசையில் மின்னோட்டம் பாயமாக இருந்தால் ஒரே இவரத்தில் B பூச்சியமாக இருக்கும். திரும்ப எதிரெதிர் திசையில் மின்னோட்டம் பாயமாக இருந்தால் B பூச்சியமாக இருக்காது. வழக்கு விதி பயன்படுத்தி பிறகு இந்த திசையில் உள்நோக்கி காந்தப்பா எடுத்து இதிலே உள்நோக்கி, இதன் காரணமாக உள்நோக்கி, இதன் காரணமாக உள்நோக்கி, ரெண்டு உள்நோக்கி என்று கிடைக்கும். ஆகவே பூச்சியமாகாது. அப்போ இலகுவாக விட கண்டுபிடிக்கிற 4வது விட. அடுத்து 49வது கேள்வி செய்யும் போது பாருங்க, இந்த கேள்வி செய்யும் போது இந்த சந்தியை நீக்க வேண்டும். சந்தியை நீக்காவிட்டால் இந்த கேள்வி செய்ய முடியாது. அப்போ சந்தியை நீக்கும் முறை சமானத்தட காணத்தில் பல முறைகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் சந்தி நீக்கல். சந்தி நீக்கினா இந்த கேள்வி இலகுவாக செய்யலாம். பாருங்க, இந்த சந்தியை நீக்கி விட்டீங்கண்டால் எங்களுக்கு ரஃப்தால் தேவைப்படாது, இலகுவாக செய்யலாம். பாருங்க, சந்தி நீக்கி விட்டீங்கண்டால் 4R - 4R இங்கே 8R - 2R ஈஸியாக செய்யலாம். அப்போ 2R வரும், கீழே 2R, திரும்ப 4R, மேலே 4R, கீழே 4R, இங்கே 2R. இப்போ விட R கிடைக்கும். பாருங்க, இலகுவாக செய்யலாம். அப்போ சமானத்தடை R, அப்போ I = V = R. திரும்ப பாருங்கள், 50வது கேள்வி. இதுவும் இலகுவான கேள்வி. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதிகூடிய கோண வேகம் கேட்கப்பட்டிருக்குது. இது கேட்கப்படி அதிகூடிய கோண வேகம். அப்போ அதிகூடிய கோண வேகம் காண்பதற்கு நீங்கள் உராய்விசை சரியாக குறிக்கப்படணும். உராய்விசை சரியாக குறிக்கப்படாவிட்டால் அதிகூடிய கோண வேகம் காண முடியாது. இப்போ நீங்கள் பாதையில் வட்டமாக நீங்கள் ஓடும்போது, ஒரு வாகனம் ஒன்று வட்டப்பாதை செல்லும் போது வேகத்தை அதிகரித்தால் அதன் ஆரை அதிகரிக்கும். வாகனம் வட்டப்பாயில் இயங்கும் போது வேகம் அதிகரிக்கப்படும் போது அது ஆரை அதிகரிக்கும். வேகம் குறையும் போது ஆரை குறையும். வட்டப்பாயில் செல்லும் நீங்கள் வட்டப்பாயில் வாகனம் கொண்டு செல்லும் போது
வேகத்தை அதிகரிக்கும் போது ஆரே அதிகரிக்கும். அப்போ இது வேகத்தை அதிகரிக்கும் போது இது மேல் நோக்கி இயங்கும், வேகத்தை குறைக்கும் போது கீழ் நோக்கி இயங்கும். ஆக இதன்படி பார்த்துக்கின்றால் அதிகூடிய கோண வேகம் கேட்கப்பட்டிருக்குது. ஆக கட்டாயம் உராய் விசையானது கீழ் நோக்கி தெளிப்பட வேண்டும். அப்போ கட்டாயம் உராய் விசை கீழ் நோக்கி தெளிப்பட்டால் தான் எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கலாம். சரியாக உராய் விசையை குறிக்க தெரிஞ்சிருக்கணும், சரியாக உராய் விசையை குறிக்கப்படணும். சரியாக உராய் விசையை குறிக்கப்படாவிட்டால் செய்யலை. இதில் கேட்கப்பட்ட இழிவு கோண வேகம் கேட்கப்பட்டால், இழிவு கோண வேகம் கேட்கப்பட்டால் உராய் விசை பாருங்கள், இதில் ரெண்டும் இருக்குது, உயர் கோண வேகம் இழிவு கோண வேகம். உயர் கோண வேகம் இதில் உயர் கோண வேகம் கேட்கப்பட்டால் பொருள் மேல் நோக்கி என்ன பார்க்கும், உராய் விசை கீழ் நோக்கி தெளிப்படும். இழிவு கோண வேகம் கேட்கப்பட்டால், இழிவு கேட்கப்பட்டால் அது கீழ் நோக்கி அசையும், உராய் விசை மேல் நோக்கி தெளிப்படும். உராய் விசை எப்சிலான் மியூ ஆர். அப்போ இதுக்கு ஏழு விலகலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது கேட்கப்படுகிறது உயர் கேட்கப்பட்டுது, உயர்ன்னா உராய் விசை கீழ் நோக்கி தெளிப்படும். அப்போ நீங்கள் மையத்தை நோக்கி நீங்கள் எப்சாமன் எம்ஏ ஃபேம் எடுத்தீங்கன்றால், மையத்தை நோக்கி எப்சாமன் எம்ஏ ஃபேம் எடுத்தனால் பாருங்க, ஆர் கொஸ் தீட்டா மைனஸ் மியூ ஆர் சைன் தீட்டா சமன் எம்டி ஒமேகா வர்க்கம்னு வரும். ஆர் கொஸ் தீட்டா இதில் ஃபேம் எடுத்தீங்கன்றால் ஆர் கொஸ் தீட்டா பிளஸ் மியூ ஆர் சைன் தீட்டான்னு வரும். அப்போ உராய் விசை முக்கியம், உராய் விசை குறிக்கும் முறை முக்கியம். உராய் விசை உயர் கேட்கப்பட்டால், உயர்வு கேட்கப்பட்டால் உராய் விசை கீழ் நோக்கு தெளிப்படும். இழிவு கேட்கப்பட்டால் உராய் விசை மேல் நோக்கு தெளிப்படும். இந்த சாயலத்தின் வழியே விதவை தான் எங்களுக்கு கேள்வியை நாங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் மையத்தை நோக்கி எஃப்சாமன் எம்ஏ பயன்படுத்தீங்கன்றால் இந்த உராய் விசை நீங்கள் சரியாக குறிக்கப்படணும். உராய் விசை பிள்ளையாக குறிக்கப்பட்டீங்கன்னா செய்ய முடியாது. உராய் விசை சரியாக குறிக்கப்பட்டால் ஒன்றில் இப்படி வரும், ஆர் கொஸ் தீட்டா மைனஸ் மியூ ஆர் சைன் தீட்டா, அடுத்தது வரும் ஆர் கொஸ் தீட்டா பிளஸ் மியூ ஆர் சைன் தீட்டான்னு. இது ரெண்டில் ஒன்று தான் விடையாக வரப்போம். அப்போ ரெண்டு விடைகளும் இருக்குது, அதில் ஆர் கொஸ் தீட்டா மைனஸ் மியூ ஆர் சைன் தீட்டாவும் இருக்கும், இரண்டும் இருக்கும். அப்போ இதை வைத்து இலவாக இந்த வினாவை இலவாக உங்களுக்கு செய்யலாம். 2019 எம்சிக்யூலன்னா 50 வினாக்களையும் ஆராய்ந்தோம். நான் குறுகிய முறையில் எவ்வாறு குறுகிய முறையை செய்யலாம் என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம். இவ்வாறு நீங்கள் குறுகிய முறையை செய்ய பழகிக்கொண்டீங்க என்றால் இலகுவாக எம்சிக்யூ செய்யக்கூடியதாக இருக்கும். நாம் இதுவரை 2019 எம்சிக்யூ வினாக்களை செய்தோம். மீண்டும் நாம் இன்னுமொரு குறுகலம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நீங்களும் இலகுவான முறையில் எம்சிக்யூவலை இலகுவான முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட 2 மணி